பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு பிரதீப்ஷன் வந்து அன்பேர் நம்ம எல்லாருமே கத்திட்டு இருந்தோம் ஆனா அதுக்காக குரல் கொடுக்க பிக் பாஸ் வீட்லயும் சில பேர் கத்திட்டு இருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இந்த மூணு பேருமே பிரதீப்புக்கு நீங்க சொன்ன காரணம் தப்புப்பா கெட்ட வார்த்தை கொண்டு போய் கடைசியா பெண்களுக்கே எதிரானவன் பெண்களுக்கே சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான முத்திரையை பிரச்சனையை ஓடிட்டு இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த விடியால பார்க்க போறோம் அதாவது இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இதுல யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தோம்னா விசித்ரா தினேஷ் அர்ச்சனா பூர்ணிமா பிராவோ ஐஷு இந்த ஆறு பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல மூணு பேருக்கு

தான நூல் உள்ள போகும் அதே மாதிரி தான் ஐஷு மேலையும் தவறு இருக்கதான் செய்து ஐஷு தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருது நாமினேஷன் ப்ராசஸ்ல விசித்ரா மேம் செமையா வச்சு செய்யறாங்க அவங்களை பொறுத்தளவுல ஐஷு நிக்சனை கிழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஐசுவை பொறுத்தளவுல நான் இந்த கம்யூனிட்டில இருந்து வர்றேன் எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும் அந்த கம்யூனிட்டியில பெண்களை வெளியே விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அடிச்சிருவாங்க அப்படி ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் ரொம்பவே பேசுனா ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள நடந்து விதமே கேவலமா இருக்குது எப்ப பாருடைய சுத்திக்கிட்டு இருக்கா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் போட்டு உடச்சிடறாங்க அதே மாதிரியே பிரதீப் விஷயத்தையும் பேசுறாங்க பிரதீப் பொறுத்த அளவுல ரெட் கார்டு கொடுத்தது எனக்கெல்லாம் சம்மந்தமே இல்லப்பா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த ஒரு குரூப்பா முடிவு பண்ணி தான் இந்த முடிவு எடுத்துட்டாங்க மத்தபடி பிரதீபால பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்றாங்க தினேஷும் அதே கருத்தை தான் சொல்றாரு அர்ச்சனாவும் அதே கருத்து தான் சொல்றாங்க இந்த ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்மால் பாஸ் வீட்ல இத பத்தி பேசுறாங்க விசித்ரா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க கூல் சுரேஷோட பிரச்சனைய அதாவது கெட்ட வார்த்தை பேசுனதா சொன்ன பிரச்சனைய பெண்களுக்கே பிரதீப் எதிரானவை அப்படிங்கிற மாதிரி மாத்தி கொண்டு போய் ஒருத்தனோட கேரியரையே காலி பண்ணிட்டீங்க இது எவ்வளவு பெரிய அலிகேஷன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கிழிச்சு எடுக்கிறாங்க அர்ச்சனாவும் அதே தான் சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப மோசம் அவரை பொறுத்தளவுல அப்பிடிலாம் நடந்துக்கவே இல்லை வினுஷாவுக்கெல்லாம் லைட்டா ப்ளவுஸ் தெரியும் போது கூட அவர் எல்லாம் ஒழுங்கா போடுன்னு தான் சொன்னாரே தவிர அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிங்க மாதிரி அவங்களும் சொல்றாங்க ரவினாவை பொருத்தளவுல அவன் என்கிட்ட இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்றாங்க விசித்ரா அதுக்கெல்லாம் கரெக்டா கவுண்டர் குடுக்கறாங்க ஓ மனசுல தான் கெட்ட என்ன இருக்கு அதனாலதான் உனக்கு அப்படி தப்பா தெரிஞ்சிருக்கு ஓ அர்ணோக்கடி இஷ்யூல கூட அதை உள்ளே எடுத்து தானே போட சொன்னா அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா அப்படிங்கிற மாதிரி ரவினா மணி எல்லாம் வச்சு செய்யறாங்க விசித்ரா பாக்குறதுக்கே

விஷ்ணு இந்த ஆறு பேருந்தான் திட்டத்தை நேத்து கூட பூர்ணிமா சொல்லியிருப்பா நீங்க கெட்ட வார்த்தை பேசினதை பிரச்சனை ஸ்ட்ரைக் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் ரெட் கார்டு எல்லாம் நம்ம இப்படி பிளான் பண்ணி அடிச்சதுனாலதான் அவனை வெளியே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமரா பேசிருப்பா என்ன பொறுத்த எனக்கு எல்லாம் ஒரு ஆசை தாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல டபுள் எவிக்ஷன் வச்சு முட்டாக்கு பூர்ணிமாவையும் நிக்சன் ஜல்சா பண்ற ஐசுவையும் ஒன்னா வெளியறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த குள்ள நரிகள் கூட்டத்தை பொறுத்தளவுல மறுபடி விசித்திரா கிட்ட போய் இத எப்படி நீங்க இத காரணமா சொல்லிருக்கலாம் நாங்க பெண்களுக்காக போராடணும் அதை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு விசித்திராவை பொறுத்தளவு குழந்தை எடுத்துறாங்க அப்படின் சொல்லலாம் என்னமா அப்பப்ப பேசிருக்க வேண்டியதானே எதுவுமே அப்படி அவங்க சொல்றாங்க அர்ச்சனாவை மனசாட்சி படி அதை பயன்படுத்துங்க நீங்க அப்படி அதனால ஒரு நபரோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இந்த பொறுத்தளவு ஓவரா குதிச்சுக்கிட்டு இருக்கா இந்த சமூகத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதனால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எத்தனை குடும்பத்தை அழைச்சீங்க எத்தனை குடும்பத்தும் அழைச்சீங்க உங்க அம்மாட்ட போய் கேளுங்க நீங்க எத்தனை குடும்ப

அப்படின்னு சொல்லி பிரதிப்புக்கு எதிராக ரெட் கார்டு தூக்குனவங்க பதினோரு பேர் இந்த பதினோரு பேரையும் கண்டிப்பா பிரதீபோட ரசிகர்கள் விட்டுலாம் வைக்க மாட்டாங்க நீங்க உள்ள தடவுங்க வெளியாது வைரல் ஆகும் உள்ள நீங்க கெட்ட வார்த்தை பேசுங்க வெளியே அது வைரல் ஆகும் வெளியே வந்து பாருங்க நீங்க என்ன லீலைகள் எல்லாமே பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வெளியே பார்த்து வெளியே வந்து பாக்கும்போது கிளியராவே உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு தரமா உங்களை வச்சு செய்யதான் போறாங்க எங்களை பொறுத்தளவுல பிரதீப் வெளியே போனது நல்லதுதான் அவருக்கு ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கிறதா தவிர நல்ல பேரோட தான் வெளியே போயிருக்காரு அதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்தளவுல இந்த குள்ளநெறி கூட்டத்தை தினேஷ் அர்ச்சனா விசித்ரா கிழிச்சு தொங்க விடுறத பாக்கும்போது செம ஹாப்பியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சோமோ எல்லா கேள்வியும் அவங்களே கேட்கிறாங்க மாயாவை பொறுத்தளவுல டென்ஷன்

மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து இருக்கா அதாவது கமலோட தயவுனால மட்டும்தான் மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாளே தவிர மக்களோட தயவாளா இல்ல அதே மாதிரியே பூர்ணிமாவும் ரொம்பவே பொங்கிக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து பண்ணோம் நாங்க குரூப்பா உட்காந்து சதி பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்பா உட்காந்து பேசுனதுக்கு எல்லாமே சாதிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல விசித்திரா படத்துல சரிமா நான் உங்க மேல தப்பான ஒரு குற்றச்சாட்டே வச்சிருக்கேன்னு வெளிய இருந்து பாக்குற மக்களுக்கு தெரியும்ல நீங்க குரூப்பா உட்காந்து பேசுனீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பிறகு எதுக்காக நீங்க

மாயாவும் பூர்ணிமாவும் அதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க நிக்சனை பொறுத்தளவுல மானங்கட்ட பய பிரதீப் கொடுத்த பேர் தான் அவருக்கு பொருத்தமானது பொறுக்கி அந்த பொறுக்கி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பாதிப்பு இல்லப்பா நான் பண்ணா தான் எடுத்துக்கிறேன் பாதிக்கப்பட்டவன் சொல்லும் போது நீங்க பொங்கணும் எனக்காக நீங்க எதுக்கு பொங்குறீங்க அப்படிங்கிற அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் தினேஷ பொறுத்தளவுல எப்பா பூர்ணிமா கேப்டன் ஆகும்போது ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்க கூடாது யார் பண்ணாலும் தப்பு தான் யார் பண்ணாலும் சரிதான் நீ பேசணும் இல்ல அதே மாதிரி தான்ப்பா இது பெண்ண ஆண் கேவலப்படுத்தினாலும் ஆண பெண் கேவலப்படுத்தினாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் பேசி

நான் எவ்வளவு பெரிய நடிக ஏன் ரசிகன் இல்லாம ரஜினியோட ரசிகனா அவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது எனக்கு ஆமாஞ்சாமி போட்டா மட்டும் தான் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈகோல தான் பிரதீப தூக்கிட்டாரு அந்த பிரச்சனையும் வருதுங்க அதாவது மாயா பூர்ணிமா இவங்களை பொறுத்தளவுல சரி நாங்க என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலும் கமல் சார் தானே வெளியே அனுப்புனாரு கமல் சாரோட தீர்ப்பு தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதுல விசித்திரா பொறுத்தளவுல மழுப்புறாங்க கமல் சார் பண்ணது சரிதான் நீங்க எல்லாரும் குரூப்பா முடிவு பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நாங்க சொல்றோம் நீங்க குரூப்பா இப்படி எல்லாம் சதி திட்டம் தீட்டுறத ரெண்டு நாளா டெலிகாஸ்ட்

இருக்கட்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் உங்களை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ண போறீங்க பிரதீப் எதுல எவனா ரெக்கார்ட் தூக்கினாலும் அவனெல்லாம் எல்லாம் கழிவு ஊத்துங்க அவ்வளவுதான் அவன் வெளியே வந்து பாக்கும்போது ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சு செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் நாமினேஷன்ல ஆறு பேர் வந்திருக்காங்க விசித்ரா தினேஷ் அர்ச்சனா பூர்ணிமா பிராவோ ஐஷு இந்த ஆறு பேர்ல இருந்து யார தூக்க போறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்